நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வெள்ள நிவாரண தொகை ரூபாய் 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமா பெஞ்சு வந்துட்டு இருக்கு. சென்னை உட்பட பல பகுதிகள் வந்து இந்த கனமழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அண்ட் வந்து வெள்ளம் சூழ்ந்திருந்த காரணத்தினால மக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில வர முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண உதவி கேட்டு கோரிக்கை முன் வச்சாங்க. அதனால வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிவாரண உதவி கேட்டு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2000 ரூபாய் ரொக்கமாக வழங்கலாமா அல்லது ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கலாமா என்று பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சோ ரொக்கமாக நிறைய மக்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து 2000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்ல செலுத்தினாங்க அப்படின்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ இதை விரைந்து வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறது அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.